ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிகினர்ஸ்க்காக சாப்டர் வைஸில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இதுவரைக்கும் பார்த்த சாப்டரில் ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளை மார்க்கெட்டில் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கொண்டு போகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகி ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எந்தெந்த டூலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகலாம், எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க்கை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுற டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அலைஸ் ப்ளூவோடது. அதை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ட்ரேடிங்குள்ளே என்ட்ர ஆன உடனேயே இன்வெஸ்டர்ஸும் சரி, ஷார்ட் டேர்மில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களும் சரி, அதிகமாக ஃபாலோ பண்ணுற விஷயம் ஒன்று டெக்னிக்கல், இன்னொன்று ஃபண்டமெண்டல். ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்னா அந்த கம்பெனியோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அந்த கம்பெனியோட வரலாறை வச்சு அந்த கம்பெனியோட ஸ்டாக் எந்த கோணத்தில் போகுது, க்ரோத்து, அதுக்கப்புறம் குவார்ட்டர் ரிசல்ட்டு, அந்த கம்பெனியோட டெப்ட்டு, அசட்டு, இதெல்லாம் வச்சு அந்த கம்பெனியை பற்றி, அந்த ஸ்டாக்கை பற்றி ப்ரிடிக் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். பட் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது இது எதையுமே நம்ம கவனிக்க வேண்டியது கிடையாது. கம்பெனி இது வரைக்கும் எப்படி மூவ் ஆச்சு, என்ன ப்ரைஸில் மூவ் ஆச்சு, எந்த ப்ரைஸுக்கு வந்துச்சு, ஒரு லெவலில் இந்த ப்ரைஸ் தொட்டதுக்கப்புறம் எந்த ஹைக்கு போச்சு, அடுத்து எந்த லோக்கு கட் போச்சு, இந்த மாதிரி டயக்ராம் பேஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த ஸ்டாக்கோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம் ஜஸ்ட் அந்த சார்ட்டில் போயிட்டு நமக்கு எந்த ஸ்டாக் தேவையோ அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கோட பாஸ்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் சூஸ் பண்ணி பார்த்தோன்னாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை பெருசாக யூஸ் பண்ணுறவங்க, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதிக லெவலில் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசஸை பேஸாக வச்சு தான் ட்ரெண்ட் இப்படி இருக்கும், ஓகே இந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி அவங்க ட்ரேடிங்குள்ளே கொண்டு போவாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து எந்த லெவலில் இருக்கும்போது பை பண்ணலாம், செல் பண்ணலாம், ரிஸ்க் எந்த அளவுக்கு வரும், இதோட இது நம்ம இதை பை பண்ணால் எப்படி இதோட ப்ராஃபிட் நமக்கு எப்படி கிடைக்கும், ஸோ ஹோல்டிங் பீரியட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் நமக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ நாம் வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் பார்ப்போம். பட் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 to 500 இயர்ஸ் வந்து அவங்க ஒரு ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸை டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்து தான் டிசிஷனே எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு ட்ரேட் பண்ணும்போது அந்த ஸ்டாக் எந்த இடத்துல பை பண்ணலாம், அது லாங் டேர்மா, ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா, இப்படியெல்லாம் நம்ம கணிக்கிறதுக்கு நமக்கு இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது அந்த ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு நம்ம ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த டைம் வரைக்கும் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் அனலைசிஸை பேஸ் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும், எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் நமக்கு ஹியூஜ் லெவலில் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட்டபிளான ட்ரேட் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறது இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ். ஸோ இந்த டெக்னிக்கல் அனலைசிஸை மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வரவங்க ஈஸியாக கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது இந்த டெக்னிக்கல் அனலைசிஸில் மேற்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைஸ் ஒரு பாப்புலரான மெத்தட் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம பார்த்த உடனே அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து இது அதிக லெவலில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா
புதுசா வரவங்களுக்கு நீங்க ஏதாவது விஷயம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை கூட கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ அதை பார்த்து மற்றவங்க பயன்படுவாங்க. இல்ல நீங்க எனக்கு வாட்ஸ்அப்போ இல்ல மெயிலோ பண்ணலாம், நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிப்பேன், மற்றவங்களோட அந்த விஷயத்த ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்பதான் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல்ல போற எல்லா வீடியோஸையும் நீங்க பார்க்க முடியும். நன்றி.